ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னோவேஷன். இன்னைக்கு நம்ம சூப்பரான சுலபமா சட்டனி செய்யக்கூடியது தாங்க பன்னீர் ஸ்வீட் லட்டு. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம 200 கிராம் பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சுங்க. போட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் எரிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த தண்ணியிலே தான் இருக்குது அந்த பன்னீர், சூடும் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம கையிலேயே நல்லா உதித்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கையிலேயே வந்து நான் நல்லா உதித்து விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், பால்கோவா டைப்பில் வருங்க. இப்போ இது நம்ம ஃபுல்லாக எல்லாமே உதித்து விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம், அதனால லைட்டாக உதித்தா கூட போதும். இப்போ நான் மிக்சி எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம அந்த உதிர்த்த பன்னீரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து கண்டன்சன் மில்க் சேர்த்துருக்கேங்க. இது இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் வந்து சும்மா ஒரு திருப்பி திருப்பி எடுத்தால் போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம், கூல் மாதிரி ஆகிடும். ஒரு திருப்பி திருப்பி எடுத்தாலே அது நல்லா இப்போ பாருங்கள் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன், போதும். இந்த அளவு கீ ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ இந்த கீ தானோன்னு நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம அந்த அரைச்ச வீலத வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பன்னீரும் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்ததை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அந்த நெய்லியே வந்து நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. 200 கிராம் பன்னீருக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எல்லாமே வந்து யார் வேணாலும் இது செய்யலாம், சுலபமாக செய்யலாம். ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம அதிரடியாக செஞ்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.